அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, இப்போ மேல்நிலை முதலாம் ஆண்டு தொழிற்கல்வி பாடத்தில் அமைந்திருக்கக்கூடிய கணினி தொழில்நுட்பத்தினுடைய செய்முறை பயிற்சிகளை நாம் இப்போ இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கணினி தொழில்நுட்பம் மேல்நிலை முதலாம் ஆண்டுக்கு என்ன செய்முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 செய்முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 10 செய்முறைகளில் 3 டிவிஷன் பிரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாம் முக்கியமான பயன்பாடாக இந்த ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த பயன்பாட்டை நாம் எடுத்து உங்களுக்கு 6வது பாடத்திலிருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு நடத்திருப்பாங்க, கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, பயன்பாடுகள் 3 பிரிக்கப்பட்டிருக்கு. ஓப்பன் ஆஃபீஸில் மொத்தம் 5 பயன்பாடுகள் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் என்னென்ன மாதிரி நமக்கு ப்ராக்டிக்கல் இந்த செய்முறை பயிற்சிக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படிங்கிற அந்த செய்முறையிலிருந்து 4 செய்முறைகளும், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படிங்கிற செய்முறையிலிருந்து 3, அதே மாதிரியாக ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டிலிருந்து உங்களுக்கு 3 செய்முறைகளும் வினாவில் இடம்பெற்றிருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு மாணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு 2 வினாக்கள் அதிலிருந்து கேட்கப்படும். பயன்பாடுகள் கலந்திருக்கும் வினாக்களா, அதில் 2 வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். அதிலிருந்து 1 நீங்கள் விடையளிக்க வேண்டும். இப்போ மதிப்பெண் பிரிப்பாடு எப்படி? மொத்தம் 20 மதிப்பெண்கள் செய்முறையை பொறுத்த வரைக்கும். அதாவது உங்களுடைய செய்முறை பதிவேடு நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த செய்முறை பதிவேட்டுக்கு 5 மதிப்பெண்கள். என்ன வினாக்கள் 2 வருதோ அதில் நீங்கள் என்னத்தை தேர்வு செஞ்சு அதுக்கான வழிமுறைகளை உங்களுடைய விடைத்தாளில் எழுதுறீங்களோ அதுக்கு 10 மதிப்பெண். என்ன நல்லா எழுதணும் அந்த விடைத்தாளில், என்ன வினா கேட்கப்பட்டிருக்கு அதை நோக்கமாக எழுத வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன, அதற்கான முடிவு என்ன, வெளியீடு நாம் செய்து காண்பிக்கிற பொழுது கணனியின் மூலமாக என்ன வெளியீடு வரும், உத்தேசமாக என்ன வெளியீடு வரும், அது கூட திருத்தங்கள் செய்து கொள்ளலாம் நீங்கள், அதனால ஒன்றும் தவறில்லை. என்ன வெளியீடு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த விடைத்தாளில் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுக்கு 10 மதிப்பெண்கள். அப்புறமா நீங்கள் ஆய்வகத்தில் உட்காந்து அந்த கணனியின் மூலமாக என்ன செய்முறை நீங்கள் வழிமுறை எழுதியிருக்கீங்களோ அதற்கான அந்த பயிற்சியை அதை நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணி சிஸ்டமில் அந்த ஓப்பன் ஆஃபீஸ் செய்முறைக்கு எந்த பயன்பாடு கேட்கப்பட்டிருக்கோ அதுக்கு நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெளியிட திரையில் காண்பிக்கணும். அதுக்கு 5 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் அந்த செய்முறைக்கு உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். செய்முறை அதாவது கடைசி 3, 8, 9, 10 ஆகிய செய்முறைகள் இதில் எந்த பயன்பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது? ஓப்பன் ஆஃபீஸ் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய துணை பயன்பாடான ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்லிருந்து 3 செய்முறைகள் நான் உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். அதில் என்ன சார், 8வது செய்முறை என்ன, 9வது செய்முறை என்ன, 10வது செய்முறை என்ன, உங்களுக்கு பாடப்பகுதியில் படிச்சிருப்பீங்க, எல்லாமே ஸ்லைட்ஸில் தான் ஒர்க் பண்ணுவோம், அந்த சில்லுகளில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8வது செய்முறையில் ஒரு 5 சில்லுகளை போட்டுக்கிட்டு அதில் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு வெளியிட திரையில் காமிக்கிறோம். 9வது செய்முறை இன்னும் எளிது, அது ஒரே ஒரு வழிமுறை தான், சின்ன வழிமுறை தான், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரையில் காமிக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக 10வது செய்முறைன்னு வந்தீங்கன்னா வாரத்தின் நாட்கள் அப்படின்னு. அப்போ நமக்கு 7 ஸ்லைடு அங்கே தேவைப்படுது. 7 ஸ்லைடில் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒரு சின்ன சின்ன இமேஜஸ், சின்ன சின்ன படங்களை போட்டு காமிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் சின்ன சின்ன சவுண்ட் ஃபைல்ஸை போட்டு காமிக்கணும். ஸ்லைடை ரன் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒர்க் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி உரையாக என்ன டைப் பண்ணியிருக்கீங்க, சண்டே மண்டே டியூஸ்டே அப்படிங்கிற அந்த வார நாட்களாக ஒவ்வொரு சிலையிலையும் 7 சில்லுக்கும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்து அதை வெளியீடாக கொண்டு வர வேண்டும். அதை எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செய்முறை பகுதி என்பது ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், கால்கு, நிகழ்த்துதல், இம்ப்ரெஸ் ஆகிய 3 செய்முறைகளிலிருந்து மொத்தம் 10 செய்முறைகள் உங்களுக்கு வினாக்களில் இருக்கும். ஏதேனும் 2 வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டு 1 வினாவிற்கு வழிமுறை, நோக்கம், வழிமுறை, வெளியீடு, முடிவு எழுதப்பட்டு நீங்கள் செய்முறையை செய்து காண்பிக்க வேண்டும், வெளியீட்டோடு செய்து காண்பிக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கிற பொழுது உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மதிப்பெண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுலேருந்து 2 வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்படணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் மதிப்பெண்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா, செய்முறை பதிவேடு 5 மதிப்பெண், அது புறத்தேர்வு மதிப்பீடு 15 மதிப்பெண்கள். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் செய்முறையில் நீங்கள் நோக்கம், வழிமுறை, வெளியீடு இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு விடைத்தாள் எழுதுறீங்களே அதுக்கு 10 மதிப்பெண்கள். நீங்கள் உங்களுடைய கணினியில் அதனுடைய செய்முறையை எழுதி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டு அந்த வெளியீட்டை திரையில் காண்பிக்கிறதுக்கு 5 மதிப்பெண். ஆக மொத்தம் 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்போ அந்த செய்முறை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற செய்முறை என்ன, மொத்தம் இருக்கக்கூடிய 10 செய்முறையில் நம்ம பார்க்கக்கூடியது
எட்டாம் செய்முறை, ஒன்பதாவது செய்முறை, பத்தாவது செய்முறை. அதாவது இந்த செய்முறைகள் அனைத்தும், இப்ப நான் செய்து காண்பிக்கக்கூடிய செய்முறைகள் அனைத்தும் ஓபன் ஆபீஸ் நிகழ்த்துதல் அப்படிங்கிற செய்முறைகளிலிருந்து வரக்கூடிய அந்த மூன்று செய்முறைகளை நான் உங்களுக்கு செய்து காண்பிக்க இருக்கிறேன். அந்த மூன்று செய்முறைகளுக்கான வினாக்கள் என்ன அப்படின்னா, சிடி 8, சிடி 9, சிடி 10. ஓபன் ஆபீஸ் இம்ப்ரெஸ்ல உமது பள்ளியை பற்றி நிகழ்த்துதலை நீ உருவாக்கணும். அதே மாதிரியாக ஓபன் ஆபீஸ் இம்ப்ரெஸ்ல படிவங்களை பயன்படுத்தி வெளியிட காண்பிக்கணும். அடுத்ததாக ஓபன் ஆபீஸ் இம்ப்ரெஸ்ல வாரத்தின் நாட்கள், நமக்கு தெரியும் 7 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 நாட்கள்ல நிகழ்த்துதல்ல நாம் அந்த சில்லுகளில் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம காண்பிக்க வேண்டும். ஓகேப்பா, இப்போ நான் வந்து இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி அந்த செய்முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ஒர்க் புக்லேயே இருக்கும் அந்த செய்முறை என்னது, 8, 9, 10. அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்கு, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பாடப்பகுதியில் படிச்சு வந்திருப்பீங்க இல்லையா. அதில் நாம் பார்க்க போகிறது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற அந்த பயன்பாட்டிலிருந்து மூன்று செய்முறைகள், அதாவது 8, 9, 10. அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வழிமுறை என்பது நீங்கள் வந்து உங்களுடைய விடைத்தாளில் எழுதுவதற்காக நீங்கள் படிக்கிறது இல்லைங்களா. இந்த வழிமுறைகள் நம்ம இப்போ பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளாக எளிமையாக ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நாம் என்ன பண்ணிட போகிறோம், இந்த செய்முறைகளை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலும் எளிமையாக இருக்கும். இப்போ 8வது செய்முறைக்கு போனோம் அப்படின்னா, 8வது செய்முறை என்ன, அந்த இம்ப்ரெஸில் பள்ளியை பற்றிய நிகழ்த்தல். நம்ம பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லுப்பா, ஒரு 10 பாயிண்ட் தான் நம்ம வரல விறுவிறுன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு தேவை என்ன, கொஸ்டின் படிச்சிங்கன்னா தெரியும், உமது பள்ளியை பற்றிய விவரங்களை 5 சில்லுகள் வாயிலாக வெளிப்படுத்து. 5 பாயிண்ட் போதும், நம்ம ஸ்கூலை பற்றி 5 பாயிண்ட் சொல்லணும். அந்த பாயிண்ட்ஸில் என்னென்னலாம் நீ பண்ணணும், பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணும், எழுத்தின் வடிவங்களை சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். இதுதாங்க நோக்கம். என்ன பண்ண போகிறோம், 5 ஸ்லைட்ஸை போடணும், அதே மாதிரியே பேக்ரவுண்டை மாற்றணும், எழுத்தின் வடிவத்தை மாற்ற போகிறோம், அவ்வளோதான். இதுக்கான வழிமுறைகள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரியான வெளியீடு, சாம்பிள் வெளியீடு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா. இப்போ பாருங்கள், இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அந்த பயன்பாடான ஓப்பன் ஆஃபீஸ் 4.1.5 அப்படிங்கிற அந்த பயன்பாட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய இந்த 6 பயன்பாடுகளில் நமக்கு என்ன, 8, 9, 10 செய்முறைக்கு இந்த ப்ரெசன்டேஷன், அதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் 3 பாயிண்ட் இருக்குது, என்ன தியரியிலே உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எம்டி ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் டெம்ப்ளெட்டு. இதில் நமக்கு இந்த செய்முறையில் 8வது செய்முறைக்கு அவன் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறது எம்டி ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய விரையாடப்பட்டில் இன்னொரு நெக்ஸ்ட்டு கிரியேட். இப்போ இடது பக்க சாளரம்லாம் நம்ம பாடப்பகுதி பார்க்குற மாதிரி ஆகிடும், நம்ம செய்முறை பயிற்சி தான் போகிறோம். ஸோ அதனால் இதில் நமக்கு இடது பக்கத்தில் என்ன வேணும், எனக்கு 5 சில்லுகள் வேணும். அப்போ வலது பக்கம் பண்புகள் சன்னல் திரை இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டி சன்னல் திரை, இங்கே வந்தீங்கன்னா இந்த ஸ்லைடு தான் மாடல் நமக்கு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் மேலே நம்ம ஒவ்வொரு சில்லுக்கும் தலைப்பு கொடுக்கணும், கீழே நம்ம உரையை டைப் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு 5 ஸ்லைடு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ரைட் கிளிக், சுற்றலியின் வலது பொறுத்தான ரைட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஸ்லைடை லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இடது பக்க சேனல் திரையில் 2வது சில்லு விழுந்திருக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அதே மாதிரி அதே அப்ளை பண்ணுறோம் நம்ம, மீண்டும் 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 ரைட் கிளிக்கு இன்சர்ட் ஸ்லைட்ஸு லெஃப்ட் கிளிக்கு, ரைட் கிளிக்கு இன்சர்ட் ஸ்லைட்ஸு லெஃப்ட் கிளிக்கு. இடது பக்கத்தில் 5 சில்லுகள் நமக்கு விழுந்துருச்சு. ரைட், இப்போ முதல் சில்லுக்கு நான் போகிறேன். போயிட்டு அந்த ஆட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன நோக்கம் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் திருப்பி நம்ம ஒரு முறை வருவோம், என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு, நமது பள்ளியை பற்றிய நிகழ்த்துதல். ஸோ இப்போ என்னென்னலாம் நோக்கங்கிறத நம்ம முன்னாடி புரிஞ்சுக்குவோம். கீழே நான் என்ன பண்ணுறேன், வயா ஒரு அட்ரஸ் முகவரி மாதிரி நான் டைப் பண்ணுறேன். எப்படி டைப் பண்ணுறேன், அது அமைந்திருக்கக்கூடிய இடம் ஆழிய வாய்க்கால் ரோடுன்னு வச்சுக்கோங்க, AZHIYAVAIKKAL ஆழிய வாய்க்கால் ரோடு கமா, என்டர் பண்ணுறேன் விசைப்பலகையின் மூலமாக, உரத்தநாடு தாலுக்கா கமா போட்டு என்டர் பண்ணுறேன், தஞ்சாவூர் மாவட்டம் THANJAVUR டிஸ்ட்ரிக்ட்னு டைப் பண்ணுறேன், STRICT. ஒரு ஸ்லைடை நாம் முடிச்சிட்டோம். அடுத்ததாக 2வது ஸ்லைடுக்கு வரேன், கிளிக் பண்ணுறேன், அதுலேயும் கிளிக் பண்ணுறேன், தலைப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போது அதே ஸ்கூல் தலைப்பையே நம்ம போட்டுடுறோம், GHSS மேலவுளூர் MELEULUR கொடுத்துருக்குறேன். இப்போ என்னுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேர்னு வச்சுக்கோமே, அதை ஒரு பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துக்குவோம். இப்போ ஹெட் மாஸ்டர் HEADMASTER கொடுத்துட்டு அவர் பேர் சும்மா உதாரணத்துக்கு ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கோமே, RAMESH.
அடுத்து மூன்றாவது செல்லுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். தலைப்பாக நான் வந்து நம்ம பள்ளியின் பேரே வச்சுக்கிறோம், GHSS கொடுத்துட்டேன். எனது உதாரணத்துக்கு அந்த ஒரு வகுப்பு எடுத்துக்கிறோம், அந்த வகுப்பினுடைய ஆசிரியர் பெயர் அப்படின்னா கிளாஸ் டீச்சர் இல்லையா, CLASS TEACHER. அவருடைய பேர் குமார்னு வச்சுக்குவோம், KUMAR. அவருடைய பேரை டைப் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து நாலாவது செல்லுக்கு வரேன், தலைப்பு போட்டுடுறேன், GHSS MELAULUR கொடுத்துட்டேன். திருப்பி இங்கே கிளிக்குக்கு வர்றேன். என்ன கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துட்டோம், HM பேர் கொடுத்துட்டோம், இது கொடுத்துட்டோம். ஏன் ஒரு வகுப்பாசிரியர் நம்ம பார்த்தோம் இல்லையா, குமார்னு நம்ம முன்னாடி பேர் கொடுத்தோம்ல, அவர் எந்த குரூப்பாக வந்து வகுப்பாசிரியராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்போட நேம் என்ன, GROUP நேம் என்ன, அது ஒரு தலைப்பாக வச்சுக்கிட்டு என்னெல்லாம் இருக்கலாம், தமிழ், அவரோட குரூப்பில் இருக்கிறது தமிழ், கமா இங்கிலீஷ், கமா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அண்ட் தென் கடைசியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ குரூப் நேம் கொடுத்தாச்சு, அதில் நம்ம லிஸ்ட் ஒட்டும் பண்ணிட்டோம் என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு. இப்போ அஞ்சாவது ஸ்லைடுக்கு வரோம். இப்போ வந்து என்ன சொல்கிறேன், ஒரு மாணவரை கூப்பிட்டு இந்த நம்ம இந்த ஸ்லைட்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறோம், தம்பி உன் பள்ளியை பற்றி சொல்லு அப்படின்னாக்கா, அவன் என்ன பண்ணுறான், என் பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது, என்னுடைய தலைமை ஆசிரியர் பேர் இது, என்னுடைய வகுப்பாசிரியர் பேர் இது, நான் இந்த குரூப்பில் படிக்கிறேன், அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா, கடைசியாக எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன தலைப்பு போடுவான் அவன், ஐ லைக் த சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுங்களா. இப்போ அஞ்சு ஸ்லைடுக்கும் நாம் என்ன பண்ணிட்டோம், உரைகளை டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன, பேக்ரவுண்டு மாற்றணும், உரை வடிவம் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜி தலைப்பு இருக்கலையா, தலைப்பை கொஞ்சம் பெருசாக நம்ம எப்பயுமே காமிக்கணும் அப்படிங்கிறத, உரையின் மீது சுட்டலியின் இடது பொத்தான அழுத்தி இழுக்குகிற பொழுது அந்த உரையானது தேர்வு செய்யப்படுகிறது. இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு சேனல் திரையில், பண்பு சேனல் திரையில் நீங்கள் அதனுடைய எழுத்தின் வகைகளை மாற்ற முடியும், எழுத்தின் வகையினை மாற்ற முடியும். கிளிக் ஜஸ்ட்லாம் ஜஸ்ட் கிளிக் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி. இப்போ கிளிக் பண்ணுறோம், சைஸை வந்து எல்லாத்துக்கும் ஒரு 60 வச்சுக்கும், எல்லா தலைப்புக்கும் 60 வச்சுக்கும் சரிங்களா. அதே மாதிரி கீழே உள்ள ஒவ்வொரு உரைக்குமே நீங்கள் வந்து என்னென்னு வச்சுக்குவோம், சும்மா பிராண்டட் அதே ஃபாண்ட்டை வச்சுக்குவோம். ஃபாண்ட்டை என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இது மாதிரி கொடுத்துட்டு அது 30 கொடுத்தோமா, இது ஒரு 40 வச்சுக்குவோம் சரியா. கலரும் கொடுக்கலாம், பேக்ரவுண்டு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம்ப்பா, நம்ம வினாவுக்கு எப்படியோ அந்த வினாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்கு ஃபார்மேட் பேஜ் பேக்ரவுண்டு, பேக்ரவுண்டை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் கிரேடியன்ட்டுன்னு ஒரு கலருக்கு போங்க, ஏசுமா லைட்டாக கொடுத்துக்குங்க, லைட்டான ஒரு கலரை கொடுத்து ஓகே பண்ணுங்கள். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அதில் சொல்லியிருப்பான் எல்லா ஸ்லைட்ஸ்க்கு இதை மாற்றணுமா அப்படின்னு ஒரு வழிமுறை வரும், அதே இங்கே கேட்குது பாருங்கள். இந்த இடத்துல பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் ஃபார் ஆல் பேஜஸ் பண்ணணுமா, இதே மாற்றிக்கிறீங்களா இல்லை ஒன்று ஒன்று மாற்றுறீங்களா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு சும்மா உத்தேசமாக எல்லா அஞ்சு ஸ்லைடுக்கும் ஒரே பேக்ரவுண்ட் போதும். ஸோ அப்போ எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் நீங்கள் போட்ட அனைத்து செல்லுலேயுமே ஒரே அந்த பேக்ரவுண்ட் வந்துவிடும். இப்போ நம்ம அஞ்சு ஸ்லைடுக்கும் உரையின் வடிவத்தை மட்டும் மாற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்க வேண்டியது, உரையினுடைய எழுத்து வகை அதனுடைய அளவு இதே பாருங்கள். கிளிக் பண்ணுறேன், அடுத்தது அதே மாதிரி கிளிக் பண்ணி உரையின் மீது அழுத்து இழுத்து தேர்வு செய்கிறேன். அதுக்கான அந்த ஃபாண்ட் என்ன நமக்கு தெரிஞ்சிருப்போம், இதை செலக்ட் பண்ணோம் இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு 60 கொடுத்தோம். அதே மாதிரி இதை இந்த உரையை கீழ் உரையை இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், இந்த ஃபாண்ட் என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணிக்கிறோம். சைஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சைஸ் என்ன சொல்லியிருந்தேன், 40 நினைக்கிறேன், 40 அதை நம்ம போட்டுறோம். ஸோ இதே மேற்கொள்ள வேண்டும், அஞ்சு ஒவ்வொரு செல்லையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அதனுடைய உரையையும் தேர்வு செய்து அதனுடைய எழுத்து வகையையும் மாத்துறேன், சைஸையும் மாத்துறேன். அதே போலவே பாருங்கள், இப்போ இது மாதிரி ஏதாவது நான் மாற்றங்கள் செய்தேன் அப்படின்னாக்கா அந்த உரையானது நகர்ந்துருச்சுன்னா நீ ஒன்றும் செய்வேணா, விசைப்பலகையில் Ctrl+Z ரெண்டையும் சேர்த்தாலத்துங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு அது வந்துடும். திருப்பி பாருங்கள், இப்போ உரையை தேர்வு செய்கிறேன், கிளிக் பண்ணுறேன், அந்த ஃபாண்ட் என்ன அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணும், சேஞ்ச் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபாண்ட் சைஸை மாற்று. இது மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் மேற்கொள்ளுங்கள். உரையின் மீது கிளிக் பண்ணுறேன், திருப்பி வந்த ஃபாண்ட் எழுத்து வகை என்னன்னு மாத்திரேன், அதே மாதிரி எழுத்தினுடைய அளவை மாத்திரேன், திருப்பி உரையை தேர்வு செய்கிறேன், அதுக்கான என்ன உரை அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கணுமா ஏற்கனவே, இதை கிளிக் பண்ணுறோம், சைஸ் என்னங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து உரையை கிளிக் பண்ணுறேன், உரையை தேர்வு செய்கிறேன், தலைப்பு உரையை தேர்வு செய்கிறேன், எழுத்து வகையை மாத்துறேன், தலைப்பினுடைய அதுக்கான அளவை கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உரையை தேர்வு செய்கிறேன், உரையை மாத்துறேன். இப்போ அஞ்சு ஸ்லைடில் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணது பெரிய விஷயம் இல்லைப்பா, இதை நீங்கள் வந்து ரன் பண்ணி காமிக்கணும். அந்த ரன் பண்ணி காமிக்கிறதுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசைப்பலகையில் உள்ள F5 அப்படிங்கிற பொத்தான், அப்படி இல்லைன்னா இந்த பட்டிப்பட்டை கட்டளையில் இருக்கக்கூடிய ஸ்லைடு ஷோ அம்புக்குறி ஸ்லைடு ஷோ இதிலேயே பார்த்தீங்கன்னா இதை தெரியும் F5 அப்படிங்கிற ஆப்ஷன், அப்படி இல்லைனா இந்த பட்டிப்பட்டை கட்டளை தேர்வு. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், அந்த முதல் ஸ்லைடில் கொண்டு போய் நீ கர்சரை வைக்கணும். இப்போ நம்ம எந்த ஸ்லைடில் இருக்கோம், இப்போது அஞ்சாவது ஸ்லைடில் இருக்கோம், அந்த முதல் ஸ்லைடில் கொண்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லைட் ஷோவை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரன் பண்ணது தெரியும். இப்போ முதல் ஸ்லைடில் என்ன உரை இருக்கிறது அப்படின்னு வருதுங்களா. அடுத்ததாக மவுசையோ அல்லது விசைப்பலகையில் உள்ள ஏதேனும் ஒரு பொத்தானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் இரண்டாவது ஒரு தலைப்பில் மாற்றம் இல்லை, அடுத்தடுத்த கிளிக்குக்கு அடுத்தடுத்த
அந்த சில்லு வந்து உங்களுக்கு நமக்கு பூஸ்டர் பண்ணி காமிக்குது, ஜூம் பண்ணி காமிக்குது நமக்கு விடைய பாருங்க. அடுத்த கிளிக்குக்கு அடுத்த கிளிக்குக்கு அடுத்த கிளிக்குக்கு வெயிட்டிங்கில் கொடுத்துருவோம். கிளிக் எக்ஸிட் டு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்களா முடிச்சிட்டிங்களான்னு காமிக்குது. ஜஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் இன்னொரு கிளிக்கை நம்ம கொடுத்தோன்னா நம்மளுடைய நிலைக்கு அது வந்து விடுகிறது. இதுதான்ப்பா எட்டாவது செய்முறை. இப்போ நாம் அடுத்த செய்முறைக்கு போகிறோம். அடுத்த செய்முறை என்ன, நமக்கு ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற பயன்பாடு, அந்த பயன்பாட்டுக்கு கீழே உள்ள துணை பயன்பாடுகள் என்ன, அந்த துணை பயன்பாடுகளை நம்பரிங் அண்ட் புல்லட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பட்டியலிட்டு காட்ட வேண்டும் அப்படிங்கிறத நோக்கம். அதுக்கு இந்த சில்லில் எந்த முறை, நம்ம வந்து எம்டி ப்ரெசன்டேஷன் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா எட்டில், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற அடுத்த ஆப்ஷனை செஞ்சு இது பண்ண. ரெண்டே நிமிஷம் தான், ஈஸியான ப்ராக்டிக்கல் வரும், ஜஸ்ட் கிளிக்கில் முடிக்கிற பாருங்க. அப்படின்னு ஃபைலு நியூவு இங்கே வரணும், படிச்சிருப்பீங்க தியரியில், ஃபைலு நியூவு ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணுங்க. அது நம்மளுடைய முதல் சேனல் தெரிய வந்துருச்சிங்களா, ப்ரெசன்டேஷன் விசாடு, அதுல ஃப்ரம் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் பண்ணுங்க, கிரியேட் பொத்தானை கிளிக் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு நம்ம நீங்க வெளியீட்டுலயே பார்த்திருப்பீங்க, உங்களுடைய ஒர்க் புக்ல வெளியீட்டுலயே பாத்தீங்கன்னா இதே மாடலே இருக்கும். நம்ம வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, தலைப்பு எழுத போறோம், பட்டியல் எழுத போறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த இடது பக்க சேனல் திரையில் நமக்கு ஒரு ஸ்லைடு தான் உங்களுக்கு வெளியீடு, ஏழு சில்லுகள் இங்கே போடப்பட்டிருக்கும், உங்களுக்கு அதில் வழிமுறையிலே சொல்லியிருப்பான். அதனால மீதமுள்ள இந்த சில்லுகளை எல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். எளிதாக நீக்கிடலாம். இப்போ முதல் சில்லு அப்படியே இருக்கட்டும், ரெண்டாவது சில்லை இங்கே வந்து கிளிக் பண்ணுங்க, விசைப்பலகையில் டெலிட் பொத்தானும் அழுத்துங்க, மீண்டும் அழுத்துங்க, மீண்டும் அழுத்துங்க, மீண்டும் விசைப்பலகையில் டெலிட் பொத்தானும் அழுத்துங்க, மீண்டும் விசைப்பலகையில் டெலிட் பொத்தானை அழுத்துங்கள், மீண்டும் விசைப்பலகையில் டெலிட் பொத்தானும் அழுத்துங்க. இப்போ நமக்கு மீதம் இருக்கிறது என்ன, அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய அது குடாநிலையாக வரவது தான் அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது, முன்கூட்டியே போடப்பட்டிருக்குது, நாம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது அங்கே விஷயம். ஸோ புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளியீடு அந்த பேக்ரவுண்டாக உங்களுக்கு நமக்கு வந்து சேர்ந்துருக்குது. ஸோ அதனால் நம்ம இதையே பயன்படுத்திக்கிறோம். இந்த சில்லு நமக்கு கிடைச்சிருச்சு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஏரியா இந்த இடத்துல இருக்குது, ஒர்க் அவுட் பண்ண போகிறது இந்த இடத்துல நாம் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல தலைப்பாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம் பாருங்கள், அந்த உரையின் மீது அழுத்தி இழுக்கிறோம், ஏற்கனவே இருக்கக்கூடியதை நீக்கிடுறோம். நீக்கிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் FUNCTION எஸ் எப்படி கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்ளிகேஷன்ஸ் புக்கில் உள்ள உங்களுடைய வழிமுறைப்படி இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓப்பன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு கொடுத்துக்கிறோம். ஒன்லி டைப்பிங் அவ்வளோதான், அடுத்து கீழே வர்றோம், இந்த டைட்டிலை நீக்கிடுங்க. நீக்கிட்டு இந்த இசைவு பணிக்குரிய ஏரியா இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் இடது பக்க குடாநிலையாக எங்கே இருக்குது, மைய இசைவில் இருக்கிறது, நீங்கள் இடது இசைவை நோக்கி செல்லுங்கள். கொடுத்துட்டு ஒன்லி டைப் மட்டும் பண்ணுங்கள், என்னென்ன அதனுடைய துணை பயன்பாடுகள் நமக்கு தெரியும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்டர். அடுத்ததை டைப் பண்ண போகிறது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு, அடுத்ததை நம்ம டைப் பண்ண போகிறது என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ட்ரா என்டர், அடுத்ததா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்டர், அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ். இந்த மாதிரி அந்த ஓப்பன் ஆஃபீஸினுடைய துணை பயன்பாடுகளை நாம் பட்டியலிட்டிருக்கோம். பட்டியலிட்டது மட்டும் இல்லை, உங்களோட வெளியீட்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் புத்தகத்தில் ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கணும், ரொம்ப நம்பரிங் பண்ணணும், அப்படி இல்லைனா புல்லட்டிங் பண்ணணும். உங்களுடைய கொஸ்டினில் புல்லட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறதுனால நம்ம எழுதிட்டு உரையில் நம்ம டைப் பண்ண அந்த உரையின் மீது சுட்டலையும் இடது பார்த்தான அழுத்தி இழுத்து தேர்வு செஞ்சுட்டு ஃபார்மேட் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்பரிங் டைப் இருக்கும், கிராஃபிக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்கும், இது நிறைய இருக்கும். நமக்கு சும்மா ஏதாவது எளிமையாக எளிதாக இருக்கக்கூடியது மாதிரி உங்கள் புத்தகத்தில் உள்ள வெளியீடுபடியே நான் சொல்கிறேனே. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டாவது இது செலெக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். இப்போ தேர்வு செஞ்ச இடத்துல ஒரு வெற்று இடத்துல இந்த சுட்டியை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி காமிக்கணும்னு போன செய்முறையிலே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த பட்டிப்பட்டை கட்டளையான ஸ்லைடு ஷோ அல்லது விசைப்பலகையில் F5 பொத்தானை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், திரையில் வந்து வெளியீடு தெரியுதா பாருங்கள், ஓகேங்களா. இது மிகவும் எளிதான செய்முறையாக இருக்கா, ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பத்தாவது செய்முறை. அந்த பத்தாவது செய்முறையினோட நோக்கத்தை நான் படிச்சிடுறேன். வாரத்தின் எல்லா நாட்களையும் அதில் டைப் பண்ணணும், ஒவ்வொரு சில்லா ஒரு நாளைக்கு டைப் பண்ணணும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஒரு வாட்டி நம்ம படிச்சிடுமா, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், வாரத்தின் நாட்கள் ஒரு வாரத்தில் வரும் எல்லா நாட்களையும் தனித்தனி சில்லுகளாக நிகழ்த்தியும் வரிசைப்படுத்தியும் காட்ட வேண்டும். இதற்கு தேவையான படத்தையும் ஒலிக்கோப்பையும் சேர்க்கணும். இப்போ வந்து சின்ன சின்ன ஒர்க்கு இங்கே நமக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த ப்ரெசன்டேஷனில் இருக்கும், வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நம்ம என்ன, ஒரு பிக்சரை கொண்டுட்டு வரணும்னா இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல்னு இருக்கணும், அடுத்ததாக ஒரு சவுண்டு ஃபைலை கொண்டு வரணும் அப்படின்னா இன்சர்ட் மூவி அண்ட் சவுண்டுங்கிறத கொடுக்கணும், கொடுத்துட்டு ரன் பண்ணி காமிக்க வேண்டியதான். ஃபைலை கொடுக்குறேன், நியூ கொடுக்குறேன், அதே ப்ரெசன்டேஷனை கொடுக்குறேன். இந்த செய்முறைக்கு எம்டி ப்ரெசன்டேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், கிரியேட் பொத்தானை கிளிக் பண்ணுறேன். புதிதாக நமக்கு ஒரு சனல் திரை கிடைச்சிருக்குதுங்களா, அந்த சனல் திரையில் நமக்கு எத்தனை சில்லுகள் வேணும்னு நம்ம பார்க்கணும், ஏழு சில்லுகள் தேவைப்படுகிறது. இந்த இடத்துல ஏழு சில்லு வரணும். ஸோ அதனால் நேராக பண்பு சனல் திரைக்கு போகிறோம்.
அதையே ரைட் கிளிக் பண்ணுறோம், இன்சர்ட் ஸ்லைடை லெஃப்ட் கிளிக் பண்ணுறோம். இதே மாதிரியாக ஏழு சனல் திரைகளை ஏழு சில்லுகளை போட்டுக்கோங்க. இப்போ ஏழு சில்லுகளை நாம் இந்த இடது பக்க இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ மீண்டும் பாருங்கள், முதல் சில்லுக்கு போகிறேன், கிளிக் பண்ணுறேன். வாரத்தின் எல்லா நாட்கள் தான் முதல் வாரத்தை நம்ம இப்போ யூஸ்வலாகவே நம்ம சண்டேலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ SUNDAY சண்டேன்னு கொடுத்துட்டேன். ரெண்டாவது கீழே உள்ள பகுதியில் வந்து சுற்றலையின் இடது பக்கத்தான கிளிக் பண்ணுறேன். இங்கே தான் ரெண்டு ஃபைலை போடணும். ஒன்று என்னது, ஒன்று சவுண்ட் ஃபைலு, இன்னொன்று என்னது இமேஜ் ஃபைலு. ஸோ அப்போது அந்த சவுண்ட் ஃபைலும் இமேஜ் ஃபைலும் எந்த கணினியில் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்டிக்கலை பண்ணுறீங்களோ அதில் அந்த சவுண்ட் ஃபைல்ஸும் இருக்கணும், இமேஜ் ஃபைல்ஸும் இருக்கணும். அது எந்த பாத்தில் நீங்கள் கொண்டு வச்சுருக்கீங்கிறதும் தெரியும், பாதையும் தெரிய வேண்டும். ஸோ இப்போ முதல் கட்டளை பாருங்கள், இன்சர்ட்டு பிக்சர் அப்படிங்கிற கட்டளை ஃப்ரம் ஃபைல். இந்த கட்டளை எதற்காக, ஒரு படத்தை கொண்டு வந்து இமேஜை கொண்டு வந்து உன்னுடைய அந்த சில்லில் போடுவதற்காக. ஃப்ரம் ஃபைல் கொடுக்குறேன் பாருங்க, என்னோட டேரக்டாக என்னோட பென்ட்ரைவ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் முதல் படத்தை நான் தேர்வு செய்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். லோட் ஆயிடுச்சிங்களா, அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்சர்ட்டு மூவி அண்டு சவுண்டு கிளிக் பண்ணுறேன். ஒரு சவுண்ட் ஃபைல் அது நான் வந்து வெரைட்டியாக வச்சிருக்கிறேன், ஓப்பன் பார்த்தானே கிளிக் பண்ணுறேன். அது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வந்து இங்கே சில்லில் விழுவோம் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை மூவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்க, மண்டே MONDAY அடுத்த பிக்சருக்கு, இன்சர்ட்டு பிக்சரு ஃப்ரம் ஃபைலு, இரண்டாவது இமேஜ் ஓப்பன் பண்ணுறோம், அதை ஒரு ஒரு ஓரமாக வச்சிடறோம். அடுத்ததாக கிளிக் பண்ணுறோம், இன்சர்ட்டு மூவி அண்ட் சவுண்டு, அதில் ஏதேனும் ஒரு ஒளிக்கோப்பை வைக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம், அது இந்த ஓரத்தில் வச்சிடறோம். அதே போலவே அடுத்தது சண்டே மண்டே கொடுத்துட்டோமா, இப்போ டியூஸ்டே TUESDAY கொடுத்துட்டோம், கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி இன்சர்ட்டு பிக்சரு ஃப்ரம் ஃபைலு, ஏதேனும் ஒரு இமேஜ், அதை மூவ் பண்ணி சுட்டலையும் இடது பொத்தான மூவ் பண்ணி இங்கே நகர்த்தி வச்சிடறோம். அடுத்ததாக இன்சர்ட்டு மூவி அண்ட் சவுண்டு, மியூசிக் ஃபைல் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், அதை இந்த மூ கார்னரில் வச்சிடறோம். இது வரைக்கும் நம்ம மூணு ஸ்லைடுகள் போட்டோம், இப்போ இன்னொன்று நாலாவது. அடுத்ததாக வெட்னஸ்டே WEDNESDAY வெட்னஸ்டே போடுறோம். இன்சர்ட்டு பிக்சரு ஃப்ரம் ஃபைலில் படக்கோப்பை கொண்டு வர்றோம். வெட்னஸ்டே அங்கே கொடுத்துட்டோம் இல்லையா, வாரத்தின் நாட்களில் அடுத்த தலைப்பு கொண்டு வரோம். இங்கே பாருங்கள், இதே ஒரு இமேஜ், இந்த இமேஜ் அங்கே உட்காந்துருச்சு, அதை மூவ் பண்ணி இந்த கார்னர் கொண்டு வரோம். இன்னும் ஒரு படக்கோப்பை, எதையும் ஒரு ஒலிக்கோப்பு மாதிரி மூவி அண்ட் சவுண்டை கிளிக் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சவுண்டு ஃபைலை இங்கே வைக்கிறோம், அதை இந்த ஸ்லைடில் கொண்டு வந்து இங்கே வச்சிடறோம். அடுத்தது நமக்கு இருக்க போகிறது என்ன, இன்னும் நாலு ஸ்லைடு இருக்குது. தேர்ஸ்டே ஃப்ரைடே வெட்னஸ்டே, இது ஃப்ரைடே சாட்டர்டே இல்லையா, கூடுதலாக ஒரு ஸ்லைடு நம்ம இது பண்ணியிருக்கோம். அதை நீக்கிறோம்னா நான் வழக்கம் போல் தான் விசைப்பாளர் செலக்ட் பண்ணி டெலிட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த மூணு ஸ்லைடு தான் இருக்குது நமக்கு. வெட்னஸ்டே தேர்ஸ்டே TURSDAY தேர்ஸ்டே. அடுத்தது உரைக்கு வர்றேன், இன்சர்ட்டு பிக்சரு ஃப்ரம் ஃபைலு, அடுத்ததாக ஒரு இமேஜ் வைப்போம், ஓப்பன். ஒரு இமேஜ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உரையை அந்த உரைக்கு வைப்போம், மாற்றி கொஞ்சம் மாற்றி வைப்போம், வேற ஒன்றும் இல்லை. இன்சர்ட்டு பிக்சரு ஃப்ரம் ஃபைலு, ரெண்டாவது இமேஜ் வைக்கிறோம் ஓப்பன்னு, அதை அந்த கார்னர் கொண்டு போகிறோம். இன்னொன்று சவுண்ட் ஃபைல் வைக்கிறேன், இன்சர்ட்டு மூவி அண்ட் சவுண்டு இமேஜை கொடுத்துறோம், ஓப்பன் பண்ணுறோம். இதை கொண்டு வந்து மூவ் பண்ணி இந்த கார்னரில் வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது என்ன, ஃப்ரைடே FRIDAY இதை தலைப்பில் கொடுக்குறோம். அடுத்ததாக இங்கே வரும், திருப்பி ஒரு பிக்சர் ஃபைல் ஒன்று, சவுண்ட் ஃபைல் ஒன்று, அதை கொடுக்குறோம். இப்போ இமேஜ் ஃபைல் என்ன, இந்த இமேஜை போடுறோம், இது ஒரு வரமாக வச்சிடறோம். அடுத்த சவுண்ட் ஃபைலுக்கு வரோம், இன்சர்ட்டு மூவி அண்ட் சவுண்டு கொடுக்குறோம். இங்கே ஏதேனும் இன்னொரு ஒலிக்கோப்பு இதை வைக்கிறோம், இதை இந்த கார்னர் கொண்டு வந்துடுறேன். அடுத்ததாக ஏழாவது மற்றும் கடைசி சில்லு என்ன, சாட்டர்டே CATURDAY சாட்டர்டே. இதுக்கு தேவையான இமேஜ் ஏதாவது ஒன்று, இன்சர்ட்டு பிக்சரு, இமேஜஸ் நிறைய வைக்கலாம் நீங்கள், இது இந்த கார்னரில் கொண்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு ஒலிக்கோப்பு ஒன்று இருக்குது, இன்சர்ட்டு மூவி அண்ட் சவுண்டை கிளிக் பண்ணுறேன், ஏதாவது ஒரு மியூசிக் ஃபைல் வைக்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன், இந்த கார்னர் கொண்டு வச்சு. ஒன்றும் இல்லைப்பா, அவ்வளோதான். இப்போ என்னென்னலாம் கொண்டு வந்து போட சொல்லியிருந்தாங்களோ அதையெல்லாம் இந்த சில்லுகளில் கொண்டு வந்து நம்ம நிரப்பிட்டோம். ஏன்னா வாரத்தின் ஏழு நாட்களில் ஏழு நாட்களுக்கு பேரை ஏழு சில்லுலையும் கொண்டு வந்தாச்சு, ஒரு படக்கோப்பை சேர்த்தாச்சு, ஒரு ஒலிக்கோப்பை சேர்த்தாச்சு, அவ்வளோதான். நேராக ரன் பண்ண வேண்டியதான், ரன் பண்ணுறதுக்கு நமக்கு தான் தெரியுமே கட்டளை, பட்டிப்பட்டை கட்டளையான ஸ்லைடு ஷோ, அம்புக்குறி ஸ்லைட் ஷோ, அந்த அந்த கட்டளையை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா விசைப்பலகையில் இருக்கக்கூடிய F5. இப்போ ஸ்லைட் ஷோ பட்டிப்பட்டை கட்டளை ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன். முதல் ஸ்லைடை பாருங்கள், வாரத்தின் நாட்களில் முதல் நாளும் தெரியுது, ஒரு படக்கோப்பு தெரியுது, ஒரு ஒலிக்கோப்பு உங்களுக்கு ஒலி வடிவமாக கேட்கப்படுதா, ஓகே. ஜஸ்ட் கிளிக் பண்ணாக்கா ரெண்டாவது ஸ்லைடு, முதல் இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், வாரத்தின் முதல் நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, இப்போ கிளிக் பண்ணுங்கள். வாரத்தின் இரண்டாவது நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, வாரத்தின் மூன்றாவது நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, வாரத்தின் நான்காவது நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, அடுத்து வாரத்தின் அடுத்த நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, அடுத்து பாருங்கள் வாரத்தினுடைய அடுத்த நாள் ஆறாவது நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, அடுத்தது பாருங்கள் வாரத்தினுடைய கடைசி நாள் ஒரு படக்கோப்பு ஒரு ஒலிக்கோப்பு, இதுதான் வெளியீடு சரிங்களா. என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா எக்ஸிட் பண்ணவான்னு கேட்கும், எக்ஸிட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வர வேண்டியது தான்.
இவ்வாறாக நாம் என்ன பண்ணணும், இந்த இம்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய இந்த மூணு செய்முறை 8, 9, 10 உங்களுக்கு வழிமுறைகளை உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய அந்த பயன்பாட்டான ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற இந்த பயன்பாட்டை பயன்படுத்தி அதனுடைய வழிமுறைகளையும் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மாணவர்களே, இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்ச அந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க. இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய கணினியில் மேற்கொண்டு ஒவ்வொரு செய்முறைக்கும் எப்படி நான் வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் எப்படி ஒவ்வொரு வழிமுறையும் எவ்வளவு நிதானமாக நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கிறேன், அது வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கட்டாயமாக இருக்கணும். அதை நீங்கள் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு செய்முறைக்கும் நீங்கள் பயன்படுத்தி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 8வது செய்முறை தனியாகவும், 9வது செய்முறை தனியாகவும், 10வது செய்முறைக்கு என்னென்னலாம் நான் வழிமுறைகள் சொல்லியிருக்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த கணினியில் மேலும் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக பயிற்சியும் இந்த இதில் வந்து செய்முறையை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். செய்முறை பயிற்சியும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதனால் முயற்சியும் பயிற்சியும் நல்லபடியாக மேற்கொண்டு இதற்கான மேலும் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.